ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்கிறாரு, கோபமே படக்கூடாது என்று நினைத்தாலும் என்னையும் மீறி கோபம் வந்து விடுகிறது, இதை தவிர்ப்பது எப்படி? இப்போ கோபங்கிறது இப்போ நம்ம பார்த்தோம், அகம்னா என்ன புறம்னா என்னன்னு பார்த்தோம். கோபங்கிறது அகமா புறமா? அகம். அகத்தில் நம்ம வந்து அதை ரெகுலேட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. உண்மையிலே அந்த அகம் வந்து ஏன் அந்த மாதிரி செயல்பட்டுருக்குன்னு சொன்னால், புறத்தோடு ரிலேட் பண்ணும்பொழுது ஏதோ ஒரு வகையான ரெஸ்பான்ஸ், புறம் சம்மந்தப்பட்ட ரெஸ்பான்ஸ் தான் அகத்தில் வருது. இப்போ நீங்கள் புறத்தில் வந்து உங்களுக்கு சரியான முறையில் மேட்ச் ஆகலை, ஏதோ ஒரு வகையில் உங்கள் அணுகுமுறை வந்து புறத்தோடு உள்ள உங்கள் அணுகுமுறை வந்து கொஞ்சம் மேட்ச் ஆகுது. அந்த 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 மேட்ச் ஆகாமல் இருக்கிற காரணம் அடுத்தவங்களாக கூட இருக்கலாம், உங்கள் மேலே தப்பு இருக்காது, அடுத்தவங்க மேலே கூட இருக்கலாம். பட் இருந்தாலும் என்னன்னு சொல்லி சொன்னால், இது வந்து விளைவு தான், அந்த கோபங்கிறது ஒரு விளைவு, காரணங்கிறது வெளியே இருக்குது. அப்போ நாம் வந்து எங்கே நம்ம சரி பண்ணணும்னு சொன்னால், காரணத்தை தான் சரி பண்ண முடியே, காரணத்தினால் ஏற்பட்ட காரியத்தை சரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் கோபப்பட்டதை பற்றியெல்லாம் மைண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் என்னன்னு சொல்லி சொன்னால், அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சப்போஸ் வந்து ஒரு சூழ்நிலை நிர்வாகம் பண்ணுறது கோபம் கூட தேவைப்படும். எந்த தேவையுமே இல்லாமல் கோபப்படும் பொழுது தான் அது வந்து தேவையில்லாத ஒரு நியூசன்ஸ் மாதிரி தெரியும். அது இப்போ கோபத்தை வந்து இந்த கோபம் எல்லாமே கூட பேசிக்கலாக எனர்ஜி தானே பார்த்தோம், எமோஷனே கிடையாது, எனர்ஜி தான். அப்போ இந்த எனர்ஜி தோன்றதுக்கு காரணம் வந்து சூழ்நிலை நிர்வாகம் பண்ணுறதுக்கு தேவை இருக்கலாம், தேவையில்லாமல் கூட வரலாம். இப்போ உண்மையிலே ஏன் அந்த மாதிரி வருதுங்கிறத நம்ம பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், புற சூழ்நிலைகளை நம்ம எப்படி எதிர்கொள்கிறோங்கிறதுல நம்ம இது பண்ணோம். நீங்கள் கோபத்தை டீல் பண்ணணுன்னே நினைக்க வேண்டாம். நம்ம அணுகுமுறையை வந்து இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கத்தில் மாற்றணும். அந்த பக்கத்தில் நம்ம அடுத்தவங்களுடைய உறவை நம்ம எப்படி வச்சுக்கிடுறது என்னங்கிறத பார்த்துக்கிடலாம். சிலவங்களை வந்து நிர்வாகம் பண்ணுறதுக்கு கோபம் கூட எனர்ஜி கூட தேவைப்படாமல் இருக்கலாம், ஏன்னா அவங்களுக்கு கோபப்பட்டு சில காரியங்களெல்லாம் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுருக்கோம், நீங்கள் எடுத்துக்கலாம், கோபப்படக்கூடியவராக கூட இருக்கலாம். ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, உங்கள் கூட சேர்ந்து மொத்தம் இன்னும் 100 பேர் வேலை பார்க்குறாங்க. உங்களுக்கு ஒரு மேனேஜர் இருக்கிறார், அந்த மேனேஜர் வந்து சிடுமூஞ்சி மேனேஜர், எடுத்ததுக்கெல்லாம் சிடு சிடுன்னு நிற்பார். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 10 நாள் லீவு தேவைப்படுது, சாங்ஷன் பண்ண வேண்டியது அந்த மேனேஜர் தான் சாங்ஷன் பண்ண போகிறார். நீங்கள் அவர்கிட்ட போய் 1 நாள் லீவு கேட்டாலே தடைகளை நிற்பார், நீங்கள் 10 நாள் லீவு கேட்குறீங்க, அவர் என்ன பண்ணுவார், தலைகளை தான் குதிப்பார். நீங்கள் பதிலுக்கு கோபப்படுவீங்களா? அவர் எவ்வளோ தான் குதித்தாலும் நீங்கள் புன்முறுவலோடு இருப்பீங்க. எப்போ அப்போந்தான் காரியம் நடக்கும் அது. அப்போ மொத்தத்தில் வந்து நீங்கள் நிர்வாகம் பண்ண வேண்டியது உங்களை கிடையாது, உங்களை கோபம் இல்லாமல் பார்த்துக்கிட்டோன்னு எல்லாம் அவசியம் இல்லை. சூழ்நிலை நிர்வாகம் பண்ணுறது எப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடுங்க. சூழ்நிலை நிர்வாகம் பண்ணுறது தான் நம்ம கற்றுக்கிட வேண்டிய இடம் அங்கே தான் இருக்குது. கோபத்தை நிர்வாகம் பண்ணணும்னுட்டு நீங்கள் கட்டிட வேண்டியதே இல்லை. அந்த சூழ்நிலையை நிர்வாகம் பண்ணுறதுக்கு கோபம் தேவைப்பட்டால் கோபத்தை கூட வச்சுக்கிடுங்க, தேவையில்லைன்னு சொன்னால் கோபம் வராமலே இருந்துடும். இப்போ நீங்கள் எவ்வளோ கோபக்காரராக இருந்தாலும் அந்த சிடுமுஞ்சி மேனேஜர்கிட்ட 10 நாள் லீவ் சாங்ஷன் வாங்கும்போது உங்கள் கோபத்தை இப்போ காட்டி நீங்கள் வாங்கலை, உங்கள் சாமர்த்தியத்தை காட்டி தான் வாங்குறீங்க. அப்போ உங்களுக்கு வந்து சூழ்நிலை நிர்வாகம் பண்ண வேண்டியது தான் முக்கிய முடியும், உங்களை நிர்வாகம் பண்ணுறதை விட்டுருங்க.